நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை சேர்ந்தவர் தான் யசோதராணி, வயது 42. இவருக்கு கணவரும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். இவர் புது பெருங்கலத்தூர் பாரதி நகர் பகுதியில் தையல் கடை நடத்தி வந்தார். இவருக்கும் கிழக்கு தாம்பரம் கணபதிபுரம் பகுதியை சேர்ந்த செல்வகுமார் வயது 45 என்பவருக்கும் இடையே கள்ள தொடர்பு ஏற்பட்டு இருவரும் அடிக்கடி நெருங்கி பழகி வந்ததாக கூறப்படுகிறது. நேற்று மதியம் தையல் கடையில் இருந்த யசோதா ராணியிடம் செல்வகுமார் பேசிக் கொண்டிருந்தார். திடீரென இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த செல்வகுமார் கடையில் இருந்த கத்திரிக்கோலை எடுத்து திடீரென்று யசோதா ராணியின் கழுத்தில் குத்திவிட்டு அங்கிருந்த மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்று விட்டார். இதில் படுகாயமடைந்த யசோதா ராணி இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார். இது தொடர்பாக சேலையூர் போலீஸ் உதவி கமிஷனரான சகாதேவன் தலைமையில் தனிப்படை அமைத்து அந்த பகுதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து செல்வகுமார் தப்பி சென்றதை கண்டறிந்தனர். அதில் பெருங்கொளத்தூர் ரோஜா தோட்டம் அருகே செல்வகுமாரின் மோட்டார் சைக்கிள் அனாதையாக நின்றது. அந்த பகுதியில் போலீசார் தேடிய போது பைபாஸ் சாலை சர்வீஸ் சாலை அருகே உள்ள ஒரு பாலத்தின் கீழே அமர்ந்திருந்த செல்வகுமாரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். அதில் கைதான செல்வகுமார் திருமுடிவாக்கம் பகுதியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு 2008 திருமணமும் நடந்தது. அவருடைய மனைவி ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக உள்ளார். இதற்கு முன்பு குரோம்பேட்டை பகுதியில் வசித்து வந்தபோது யசோதா ராணியுடன் திருமணத்துக்கு முன்பு இருந்தே செல்வகுமாருக்கு தொடர்பு ஏற்பட்டு இருந்தது. இதனை அறிந்த செல்வகுமாரின் மனைவி அவரை விவாகரத்து செய்துவிட்டும் சென்று விட்டார். தனியாக இருந்த செல்வகுமார் மீண்டும் யசோதா ராணியுடன் தொடர்பை வைத்து கொண்டு அவளுடன் உல்லாசமாகவும் சுற்றி வந்துள்ளார். இதற்கிடையேதான் யசோதா ராணி அவர் கடைக்கு வந்த ஒரு நபருடனும் பழக்கம் ஏற்படுத்தி அவருடனும் அடிக்கடி தனிமையில் இருந்துள்ளார். மேலும் அடிக்கடி அவருடன் செல்போனிலும் பேசி வந்துள்ளார். இதனை அறிந்த செல்வகுமார் நான் இருக்கும்போது வேறொருவருடன் எப்படி நீ பேசலாம் எனவும் அவரை கண்டித்துள்ளார். இதற்கிடையே அந்த நபர் யசோதா ராணியின் மகள் பிறந்த நாளுக்கு கேக் வேறு ஆர்டர் செய்து கொடுத்திருக்கிறார். இதனை அறிந்ததும் மேலும் ஆத்திரமடைந்துள்ளார் செல்வகுமார். நேற்று மதியம் யசோதா ராணியுடன் இது தொடர்பாக தகராறில் ஈடுபட்ட போதுதான் ஆத்திரத்தில் அவரை கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்ததும் அவரிடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்ததாக போலீசாரும் தெரிவித்தனர். கொலை நடந்த 4:30 கொலையாளியை கைது செய்த தனிப்படை போலீசாரை போலீஸ் உயர் அதிகாரிகளும் பாராட்டியுள்ளனர். மேலும் இது போல பல தகவல் தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.